சென்னை மேடவாக்கம் சதுப்பு நில பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இது ஒரு சதுப்பு நில பகுதி, இந்த இடத்துல எப்படி தீ விபத்து ஏற்பட்டது? இந்த விபத்தில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டுள்ளதா? சோடிங்கலூர் இருந்து பெரும்பாக்கம் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய இந்த சதுப்பு நிலத்தில்தான் தற்போது இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு தீ பற்றி இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுற்றி பல்வேறு ஐடி நிறுவனங்கள் இருக்கின்றன. அதே போல ஒரு புறம் பார்த்தோம்னா சாலையினுடைய ஒரு புறத்துல வந்து ஐடி நிறுவனங்களும், மற்றொரு புறம் குடியிருப்புகளும் இருக்கின்றன. கலையில தீ பற்றியதற்கான காரணங்கள் என்ன என்பது தற்போது தெரியவில்லை. இருந்தாலும் இந்த கோடை காலத்துல அவ்வப்போது பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக இந்த குப்பை கிடங்கு, சதுப்பு நிலம் போன்ற இடங்கள்ல தீ விபத்து ஏற்படுவது என்பது வழக்கமாகவே இருந்து வருகிறது. அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும். ஆனாலுமே தற்போது இந்த கோடை காலத்தின் காரணமாகத்தான் பல்வேறு இடங்கள்ல இந்த இது போன்ற தீ விபத்து சம்பவங்கள் ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த சோழிநல்லூரிலிருந்து இந்த பெரும்பாக்கம் செல்லக்கூடிய இந்த சதுப்பு நிலத்துல தற்போது தீ பற்றி இருக்கிறது. தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் தீயணைப்பு துறை தற்போது ஈடுபட்டு வருவதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கிருந்து வரக்கூடிய தகவலின் அடிப்படையில கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்லிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் தீ தற்போது பற்றி இருக்கிறது. ஏன்னா கோடை காலம் என்பதால் சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு பொருட்கள் காய்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நிச்சயமாக இந்த கோடை காரணமாக தீ மலமளவுன்னு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் தீயணைப்பு வீரர்கள் தற்போது அதனை அணைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெடுந்தூரம் தற்போது தீ பற்றி எறிவதால் அதிகமான தீயணைப்பு வாகனங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழலும் தற்போது இருப்பதாகத்தான் முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றனர். நிச்சயமாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தீ பரவி இருப்பதா சொன்னீங்க. இதனால அங்குள்ள குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஸ்டாலின்.